கலகலப்பா சும்மா கலர்ஃபுல்லா ஒரு மார்னிங் ஷோ. குட் மார்னிங் தமிழா. ஓ ஷியா அப்சான் கூட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த கொரோனாவை கண்டுபிடிக்கிறதுக்கு தேனீக்களால முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு, சரியா? நெதர்லாந்து ஆய்வாளர்கள் தான் இப்ப இந்த கொரோனா மூன்றாவது அலை தாக்க நேரத்துல எதை வச்சலாம், இப்ப கொஞ்ச நாளைக்கு முதல் ஸ்னிஃபிங் டாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மோப்ப நாய்களை வச்சு இந்த மோப்ப சக்தியால கொரோனாவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை வழியாருது. இப்போ தேனீக்கள் மூலமா இந்த கொரோனாவின் பாதிப்பை கண்டறியலாம் அப்படின்றதுதான் இப்ப நெதர்லாந்து விஞ்ஞானிகள் சொல்கின்ற விஷயம். சீப்பா போட்ட பிளான், நான் சீப்பா வச்சே முடிச்சேன் பாத்தீங்களா. அதுல என்ன பண்ணுவாங்களான்னா, இப்ப ரெண்டு பேஷண்ட் எடுத்து, இப்ப ஒருத்தர் வந்து கொரோனா பாசிட்டிவா இருக்கிற ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து கொரோனா நெகட்டிவா இருக்கிற ஒருத்தர், ரெண்டு பேரையும் வச்சா கொரோனா பாசிட்டிவா இருக்கிறவர்கிட்ட அந்த தேனி நாக்க தொங்க போட்டுட்டு போகுமா? ஆனா நெகட்டிவா இருக்கிறவர்கிட்ட போகாதான். அப்பவே கண்டுபிடிச்சிருவாங்களாம், ஓகே இவர்கிட்ட பாசிட்டிவ் இவர்கிட்ட நெகட்டிவ், இதை நாங்க அப்படி செக் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த நெதர்லாந்து ஆய்வாளர்கள். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, என்ன ஒரு கண்டுபிடிப்பு, என்ன ஒரு கண்டுபிடிப்பு. அது தேனிக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்களா, எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு நான் யோசிக்கிறேன். ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இல்ல, எப்படி கொடுப்பாங்க ட்ரைனிங், அது என்ன அதுக்கு கொரோனா எடுத்து தான் கொடுத்துருப்பாங்க. கொரோனா கொரோனா என்ன கலர்ல இருக்குமோ தெரியாது, வைரஸ் தானே கண்ணுக்கு தெரியாது. என்ன இப்ப போடுறாங்க இப்படி உலகம் மாதிரி இருக்கு, அது நுணுக்கு காட்டில பாக்குற வடிவம். சின்ன வயசுல சயின்ஸ் லேப்ல அந்த டெலிஸ்கோப் மாதிரி இருக்கும்ல, இது நமக்கு தவளைய புடிச்சு தான். அதுல அந்த கலங்கள் இப்ப எப்படி எங்க கண்ணு தசையெல்லாம் எடுத்து பாத்துருப்போமே, சுரண்டி எடுத்து பாத்துருப்போமே, அதுல நுணுக்கு காட்டில பார்க்கும் போது குட்டியோண்டா இருக்கிறது எங்களுக்கு நல்லா பெருசா தெரியும். கொரோனாவினுடைய இந்த நியூக்ளியரே நாங்க பாக்குறோம், அது வந்து உருப்பெருப்பிக்கப்பட்டது. கொரோனா எவ்வளவு பெரிய வேலை செஞ்சுட்டு பாருங்களேன், காலிஃபிளவர் கலர்ல வந்துடு ஆராய்ச்சியாளர்கள் செய்த முடிவுல தெரிய வந்திருக்கு. இப்போ தேனியும் அதுக்கு டஃப் கொடுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இனி இருக்கிற மிருகம் எல்லாம் கொரோனாவை கண்டுபிடிக்க கிளம்பிடும், மனுஷனுக்கு புறா பரப்பி விட்டுது. எவ்வளவு கஷ்டமான வேர்ல்டுல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கஷ்டமான வேர்ல்டுல சீனா தான் காரணம் அப்படின்றது திரும்ப 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 உலக நாடுகள் ஏதாவது ஒரு ஆவணம் மூலமா தெரியப்படுத்திட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஒரு கேளு கூட ஒரு வாது. கேளு குட் மார்னிங் தமிழா. குட் மார்னிங் தமிழா. குட் மார்னிங் தமிழா.